இந்தியாவிலேயே மிக சிறந்த மருத்துவ கட்டமைப்பு தமிழகத்தில் இருப்பதால் உருமாறிய புதிய வகை கொரோனா குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கே நகரில் 136வது வட்ட மாமன்ற உறுப்பினர் நிலவரசி துரைராஜனின் அலுவலகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மும்பை குஜராத்தில் உருமாறிய எக்ஸி வகை கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதுகுறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். அடுத்த 2 அல்லது 3 மாதங்களுக்கு கொரோனா தற்காப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்தியாவிலேயே மிக சிறந்த மருத்துவ கட்டமைப்பு தமிழகத்தில் இருப்பதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் கூறினார். டெல்டா பிளஸ் ஒமிக்ரான், ஒமிக்ரான்லேயே B1 B2 இப்போ வந்து எக்ஸிங்கிற பேரில் வந்திருக்கு. அண்மையில் யூகேல கூட ஒரு 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒரு 10% ஒமிக்ரானை விட இன்னமும் வீரியத்தோடு பரவக்கூடியது, வேகமாக பரவக்கூடியது என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வகையில்தான் அண்மையில் மும்பையில் ஒருவருக்கு இந்த தொற்று பாதிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்தது. உடனடியாக ஒன்றிய அரசு இது அந்த மாதிரியான பாதிப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். குஜராத்தில் ஒருவருக்கு வந்திருப்பதாக சொல்லுகிறார்கள், அதையும் கூட தற்போது மறுத்திருக்கிறார்கள். என்றாலும் கூட நாம் மிக முன்னெச்சரிக்கை எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது என்பது அவசியமான ஒன்று. இன்னமும் ஒரு 2-3 மாத காலம் நாம் தற்காப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பது என்பதும் அவசியமானது.